20 years back, இந்த ஆசிரமம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்குது. அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள், அதை சுற்றி இருக்கிற மலைவாழ் பழங்குடி மக்கள், இவங்க வாழ்க்கை எல்லாம் மேம்படுத்தப்படலாம் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஹோப் கொடுக்குது. ஜியோ இல்லாமல் 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு காட்ட அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. ஏதோ அரசு உத்தரவுன்னு சொல்றீங்க? 10 நாள் முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. ஜியோ காப்பியா? என்னத்த பேப்பர்ல? பண்றது நிலமே அங்க இருக்குதா என்ன? போப்பா போ சார். எனக்கு நல்ல இல்ல சார். தூரமா நில சார். அந்த காட்டு பகுதியில் ஆளுங்களும் சாசனம் தள்ளியில வச்சு நீங்க வந்துறீங்க சார். மேடம் கையில சார். இந்த நியூஸ் ஊர் மக்களுக்கு போச்சு. உடனே எங்களோட காட்டை எப்படி ஆசிரமத்துக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி லோக்கல்ஸ் மத்தியில் பெரிய எதிர்ப்பு வர ஆரம்பிச்சது. ஸ்டேட்டு ஆசிரமத்தை டிஃபெண்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பல நாள் போராட்டமாக அது மாறுச்சு. அப்போ என் ஒய்ஃப் கிளாரா லோக்கல்ஸ் சப்போர்ட் பண்ண தொடங்கி ஒரு கட்டத்தில் அந்த மக்களுக்கும் போராட்ட குழுக்கும் கோஆர்டினேட்டராக மாறிட்டாங்க. ஸ்டேட்டோட ரூட்னஸை உங்கள் மனைவியால் கணிக்க முடியலையா? அது எப்படி இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போச்சு? சரி, அவங்க ஒரு பிரச்சனையை ஒரு காமன் மேனோட வழியிலிருந்து பார்க்குறாங்க. அவங்க யாரை எதிர்த்து போராடுறாங்க, அவங்களுடைய அதிகார பலம் என்னன்னு அவங்க பொருட்படுத்தினதே கிடையாது. இந்த காட்டுப்பகுதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களோடது. நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன், உங்களுக்கும் இந்த காட்டுப்பகுதியை பாதுகாக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆ, அப்போ நீங்கள் கூட தான் கிளாரா, அதை எப்படி இந்த விஷயத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்டீங்க? ராமானுஜம், சுப்பிரமணி, இவங்க கேட்கலாம்ல.